ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் சுவையான தேன் மிட்டாய். தேன் மிட்டாய்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நம்ம ஸ்கூல் டேஸ். ஸ்கூல் டேஸில் நம்ம தேன் மிட்டாய் சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட தேன் மிட்டாயை நம்ம வீட்டிலே செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. உடைச்ச உளுத்த பருப்பு கால் கப். எடுத்து வச்ச அரிசியும் உளுத்தம் பருப்பையும் நல்லா கழுவி ஆறு மணிக்கு ஊற வச்சுருங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸில் சாப்பிட்ட தேன் மிட்டாய் பற்றின அனுபவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். சர்க்கரை ஒரு கப்பு, தண்ணி ஒரு கப்பு போட்டு ஒரு கம்பி பதத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஊற வச்சுருந்த அரிசியும் உளுத்தம் பருப்பையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கிங்க. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சேஃப் வராது. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சைடில் சர்க்கரை பாவு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நம்ம பதத்துக்கு வரல. நம்ம அரைச்சி வச்ச மாவோட ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போக்கு மிட்டாய்க்கு தேவையான சிவப்பு கலரில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஃபுட் ஐட்டத்தில் கலர் சேர்க்கறதுக்கு டைரெக்டாக அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் நம்ம தண்ணியில் கலந்து போட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு, ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரெடியாக இருக்கிற சர்க்கரை பாகில் கொஞ்சமாக இரும்பு சாதம் கலந்துங்க. அப்போ தான் சர்க்கரை பாகு கெட்டியாகாமல் கொஞ்சம் அப்படியே இருக்கும். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கப்போ மாவு சின்ன சின்ன பால் சாட்டும் போட்டுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் மேலே ரொம்ப கருகிரும். அதேமாரி ரொம்ப ஸ்லோ ஃபயர் வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும். இப்போ தேன் மிட்டாய் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் அப்படியே போட்டுடணும். சர்க்கரை பாகில் போகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகு மிதமான சூழலுக்கான செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மிட்டாய்கள் வந்து நல்லா சோக் ஆகும். சர்க்கரை பாகில் ஊற வச்ச தேன் மிட்டாயை 2-3 மணி நேரம் அந்த சர்க்கரை பாகிலே ஊற விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா ஜூஸியாக வெளியே கிறிஸ்பியாக தேன் மிட்டாய் நல்லா சுவையாக இருக்கும். ரெடியான தேன் மிட்டாயோட மேலே சர்க்கரை பவுடரை அப்படியே லைட்டாக தூவிக்குங்க. இப்போது சுவையான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஸ்கூல் டேஸை கண்டிப்பாக இந்த தேன் மிட்டாய் ஞாபகப்படுத்தும். தேன் மிட்டாய் வீடியோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லோகஸ் கிச்சன். அறுசுவை இது தனி சுவை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.